மோடியால அதிக தொல்லையை அனுபவிச்சது ஆம் ஆத்மி தான். என்னைக்கு பதவியில் ஏறி உட்கார்ந்த கவர்னர் மாளிகையில உள்ள போய் உட்கார்ந்து போராட்டம் பண்ணி பார்த்தாச்சு. இவனுங்களை திருத்த முடியாது, திருத்துறது நம்முடைய வேலை இல்லை. இவர்களில் 2024 ஒழிப்பதுதான் நமது வேலை. அதுக்காக தான் வந்திருக்கிறோம். என்ன நான் இப்ப இல்ல, கட்சி முக்கியமா நாடு முக்கியமா என்றால் நாடுதான் முக்கியம், நாட்டு மக்கள் தான் முக்கியம். அந்த வகையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே ஆம் ஆத்மி கட்சி எங்களுடைய ராஜ்யசபா உறுப்பினர் திரு சஞ்சய் சிங் தலைமையில் காங்கிரஸ் கட்சியை போய் நாங்கள் போய் சென்று அணுகினோம். இந்த மோடியை வீழ்த்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னோம். காங்கிரஸ் கட்சி தான் ஏத்துக்கல. நாங்க வளர்ந்துருவோமா? நாங்கள் தயாராக இருந்தோம். எதற்காக சொல்றேன்னா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியாளர் நாங்க தோத்துட்டோங்கிறாங்க. கட்சி என்பது, தேர்தல் என்பது, எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னது போல, தேர்தல்ங்கிறது யாரும் தோற்கடிக்கப்பட முடியாது. தலைவர் அல்ல மோடி, தோற்கடிக்கப்படுகிற முடியாத கட்சி அல்ல பாஜக. இதற்கு இன்னைக்கு பாராளுமன்றத்திலேயே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இந்த கூட்டணியை, எதிர்கட்சிகளை நம்ம சமாளிப்பதற்கு நாம் வலுவாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு மோடி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதனால இந்த பயத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இது ராகுல் காந்திக்கு மட்டுமல்ல, இங்க இன்னுமே நல்ல காலம் திமுக ஆட்சியில் இருக்குது. இல்லைன்னா நம்மளே இந்த மாதிரி விட, நம்மளே விட மாட்டோம். ஏன்னா இந்த ஆர்எஸ்எஸ் காரன் எல்லா மீட்டிங்லையும் சொல்ற, இந்த ஆர்எஸ்எஸ் காரனும் பிஜேபி காரனும் யாருக்கு பயப்படுறானோ இல்லையோ அந்த திருவாருக்கு பயப்படுறோம். இது உண்மை. இந்த மாதிரி ஒருங்கிணைக்கிறது எந்த கட்சியும் செய்ய மாட்டேங்குது. பெரிய பெரிய கட்சிகள் இருக்கிறீங்களே தவிர, இந்த ஒருங்கிணைப்பு நீங்க செய்யல. நீங்க சரியா செஞ்சிருந்தா, நீங்க சரியா செஞ்சிருந்தா 2014 பிஜேபி நீங்க விட்டுட்டீங்க. இப்ப தனியா தவிக்கிறீங்க. இதை மாத்திரத்துக்கு இப்ப நாங்க கம்யூனிஸ்ட், நாங்க கொஞ்சம் அட்வான்ஸ்ட், நாங்க அதே தான் பண்றோம். இதை மாற்றணும் சொன்னா இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ரெடியா இருக்கிறாரு. ஒரு மாற்ற நாங்க தொடப்போம். எங்க சின்னம் தொடப்பத்தாலே டெல்லி பூரா அடிச்சிருக்கிறோம். தொடப்பத்தாலே உள்ள வர முடியாதுன்னு அடிச்சிருக்கிறோம். குஜராத்துக்குள்ள அவன் கோட்டைக்குள்ளே பூண்டு 43 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். இந்தியாவில் ஆம் ஆத்மி கட்சி தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் போடுவோம். காங்கிரஸ் நாங்க எதுக்கல, நீங்க வீக்கா இருந்தா நாங்க வருவோம். நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க, எங்களை குறை சொல்லாதீங்க, நாங்க ரெடியா இருக்கோம். எங்களுக்கு காங்கிரஸ் எந்த கட்சிகள் என்பது முக்கியம் இல்ல. உங்க எல்லாரும் தூக்கி கூட அந்த பக்கம் வச்சிருக்கலாம். இப்போ உடலோட ஆபத்தானவர் மோடி என்ற நிலைக்கு நாங்கள் தயாராகிட்டோம். அதனால இன்னைக்கு அண்ணன் திரும்ப அழைச்ச நேற்று பேசின
நான் வர 30ஆம் தேதி இதே இடத்துல இதே மேட்ருக்கு தான் நடத்த போறோம். அவரை கூப்பிட போறோம், இல்ல நீங்க வாங்கன்ட்டார். அவருக்கு நம்பிக்கை. ஆம் ஆத்மி எப்படி உள்ளத்துக்கு போட்டுடலாம்? நான் சொல்றேன், இது மக்களுக்கான கட்சி, மக்களுக்கு தானே கட்சி. மக்கள் நல்லா இருக்கணும் தானே எல்லாரும் இவ்வளவு மேடையில் இவ்வளவு பேர் உட்காந்துருக்கிறோம். ஆகையினால இதை ராகுல் காந்திக்கு மட்டும் இந்த மேட்டர் இல்ல, எங்க மந்திரி ரெண்டு பேர் உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. சத்யேந்திர ஜெயின் அவர் ஒண்ணுமே பண்ணல, கிட்டத்தட்ட 400 மகளிர் கிளினிக்களை உருவாக்கினாரு, ஏராளமான மருத்துவமனைகளை, அப்பல்லோ மருத்துவமனை விட சிறப்பான மருத்துவமனைகளை டெல்லியில் உருவாக்கினாரு. மணி சிசோடியா ஏராளமான பள்ளிக்கூடங்களை தமிழக முதலமைச்சரே போய் பார்த்து வந்தார். அப்படிப்பட்ட மாற்றத்தை அங்க தந்தார். ஆயிரம் மேல ஏன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, காங்கிரஸ் அவங்கள் எல்லாருமே சொல்றீங்க இந்த வழக்கு அவதூறு வழக்குல பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க. அவதூறு வழக்கு இல்ல, அவருக்கு ஊழல் செய்ய வாய்ப்பு இல்லைன்னு ஆட்சியில் இருந்திருந்தாருன்னா ஊழல் வழக்கில் போட்டிருப்பான். இப்ப உள்ள சூழ்நிலை எந்த கிட்டத்தட்ட 8 மாதமாக மணி சிசோடியா அவர்களை டெல்லியினுடைய எங்க துணை முதலமைச்சர் 8-9 மாசமா விரட்டிட்டு இருக்கிறார். சிபிஐ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, இது வரைக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. எந்த ஆதாரமும் இல்லாமல் இன்னைக்கு சிறைச்சாலையில் உள்ளதுக்கு வச்சிருக்கிறான். இதெல்லாம் நாங்க என்ன இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயப்படுறது நம்ம இல்ல, மக்களுடைய பணிகளை தடுப்பதற்காக உள்ள போற நல்லதை வாங்கிட முடியாது. நீ நல்லதே ஒண்ணு கூட நாட்டுக்கு பண்ணது கிடையாது, நல்லது பண்றவனை பார்த்தா எனக்கு பிடிக்காது. ஆக நாங்க என்ன முடிவு பண்ணிட்டோம், எங்களை பார்த்து பி டீம்ங்கிறோம். நிறைய பேர் நாங்க வந்து பிஜேபிக்கு பி டீம், பிஜேபிய காலி பண்ணது நாங்க தான். 34 சீட்டு வாங்கின பிஜேபி முதல் எலெக்ஷன்ல 3 சீட்டு வாங்க வச்சது ஆம் ஆத்மி கட்சி. இன்னைக்கு டெல்லி கார்பரேஷன்ல 15 வேலை வைத்திருந்த கார்பரேஷனை அடிச்சு விரட்டி தொடப்பத்தாலே விரட்டி இருக்கிறோம். ஆக நாங்கள் பிஜேபிகளும் பி டீம் கிடையாது. எங்களுக்கு தெரியும் முள்ள முள்ளால் எப்படி எடுக்கிறதுன்னு. நீ ராமர்னா நாங்க அனுமரமோ, எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். கெஜ்ரிவால் ஒண்ணு லேசான இல்ல, 100 அமித்ஷா ஆனா பிராட் பண்றதுல இல்ல, ராஜதந்திரத்துல ஆள் இப்படிதான் இருப்பாரு. இந்தியாவின் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர், கண்டிப்பாக மாற்றம் வரும். 2024 கண்டிப்பாக இவரை மோடியை வீழ்த்துவதை தவிர வேறு வழி இல்லை. இதற்கு தமிழகத்திலும் இந்த வலுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு அவருக்கு தனியாக ஆற்றது ஒரு கலை, எப்படி பேசணும், எப்படி பழகணும், ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆக அதை போல இன்னைக்கு தேவைப்படுது. இன்னைக்கு இவர்களை ஊழல் செய்தவர்களை மட்டும் இல்லை, இன்னைக்கு ஊழல்னா குணமிட திருடன் திருடன்னு சொன்னா மோடி என்ன சொல்லணும் கரெக்டா? மோடி என்ன சொல்ற சமூகம், அதை மோடிங்கிற சமூகம் இல்ல. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மோடினா நரேந்திர மோடி ஒரே ஆள் தான். திருடன் சொல்றது தப்பு இல்ல, திருடம் கூடவே நான் ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்க சொன்னேன், திருடம் கூடவே நான் விமானத்துல போறேன், திருடம் கூடவே நான் இல்ல இல்ல டீலே கொடுக்க சொன்னேன். அப்ப திருடம் கூடவே சென்றவர் யார்? திருடனுக்கு சலுகைகள் கொடுத்தல் யார்? திருடனுக்கு வங்கியில் 20,000 கோடி பணத்தை இந்திய வங்கி கொடுக்க சொன்னது யார்? மோடி தானே. அப்ப நீ திருடன? உனக்கே கோவம் வருது, திருடன திருடன் சொன்னா கோவம் தான் வரும். அந்த கோவம் வந்திருக்குது, அந்த கோவத்தில் அதனால எங்களுக்கும் காங்கிரசுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறார். டெல்லியில் ஆட்சி பண்றோம், எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், அதே போல பஞ்சாபில் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், எதிர்கட்சிகள் இருக்கிறோம். ஆனால் ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது என்றால் அது கண்டிக்கப்பட வேண்டும். அதை கண்டித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆகையினால் நாங்கள் இந்த சமாதானத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கிறவரை ஓயமாட்டோம். ஜனநாயகத்தை வீழ்த்துகிற சக்தி எந்த சக்தியாக இருந்தாலும் அவர்களை வீழ்த்துவரை ஓயமாட்டோம். ஜனநாயகத்தோடு தான், ஜனநாயக
பண்புகளோடு இருக்கக்கூடியவர்களோடு பயணம் செய்வோம், மக்களுக்காக எங்களை தியாகம் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறி இந்த போராட்டம் வெல்லும். நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம், 2024 கண்டிப்பாக மோடி வீழ்த்தப்படுவார், வீழ்த்தப்படுவார், வீழ்த்தப்படுவார். யாரோ தனக்கு கீழே இருக்கான்றாங்க, யாரோ தனக்கு மேல இருக்கான்ற அந்த அடையாளத்தை எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதை எப்படி உடைக்கிறது? பேப்பரை பார்த்தா ஜாதி இது பண்ணாங்க. நம்ம தமிழ் சேர்க்க வந்து அன்னைக்கு போனாங்க இல்லையா, அந்த காஞ்சி சங்கராச்சாரிய கேட்ச் எல்லாம் தூக்கி போட்டாரு, அவங்க சான்ற ஜாதி சான்றதுல காட்டுங்க, நீங்க என்ன ஜாதி பார்த்து பண்றோமா சொல்றாங்க. எப்படி தெரியும் யார் யாருக்கு என்னென்ன ஜாதின்னு? ஜியோகிராபிக்காவே பிரிச்சு வச்சிருக்காங்க கிராமங்கள்ல. அப்படி இருக்கும்போது ஒரு சான்றதுல கிழிச்சு போட்டா அவங்க எல்லாம் வந்துட்டு